ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் குக்கி தமிழா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி சுலபமாக செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் தேவையான அளவு, அரை டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப காரம், வரமிளகாய் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா மிளகாய் தூள் போட்டுக்கலாம். ஒரு எலுமிச்சை மிளகாய் அளவு புளி, அதை வந்து தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுருக்கேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள், ரெண்டு தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவைக்கேற்ப பூண்டு, இப்போ வந்து சின்ன பூண்டாக இருந்தால் கொஞ்சம் நிறையா எடுத்துக்கோங்க, பெரிய பூண்டாக இருந்தால் நாலு பல் இருந்தால் போதும். ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம், கறிவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அரை கிலோ கத்திரிக்காய். இப்போ அடுப்பத்தை வச்சு அதில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். இதில் இந்த வெங்காயம் தக்காளி வணங்குறதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றுறோம். நல்லெண்ணெய் ஊற்று செஞ்சோம்னா நம்ம உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தி, அதனால் நம்ம இதில் செய்கிறோம். நல்லெண்ணெய் பிடிக்காதவங்க கல்லெண்ணெய்லையும் செய்யலாம். இப்போ இந்த நல்லெண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம சீரகம் போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சீரகம் போட்டாச்சு. இது பொரிஞ்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த சின்ன வெங்காயத்தையும் இதுலேயே போட்டு நல்லா வணக்கணும். இந்த சின்ன வெங்காயம் வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும். அந்த பச்சை சிமெண்ட் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா எடுத்து வச்சுருக்கிற பூண்டையும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வணக்கிட்டு இது கூடயே தக்காளியும் போட்டுக்கலாம். இப்போ இந்த ரெண்டும் வந்து கொஞ்சம் வணங்கிடுச்சு. இப்போ வந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, நான் வந்து சின்ன சின்ன தக்காளியாக இருந்ததுனால மூணு தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டு எடுத்தீங்கன்னா போதும். இதை வந்து சும்மா பெரிய சைஸாக கட் பண்ணாலே போதும், வணங்கி நம்ம அதை வந்து மிக்ஸிலே வந்து அரைச்சிடுவோம். அதனால் நம்ம இதே ஸ்டேஜில் இருந்தால் போதும். இதே ஆட் பண்ணிவிட்டு இந்த தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வணங்கணும், அது வரைக்கும் நம்ம இதில் நல்லா வணக்கிடலாம். இப்போ இந்த தக்காளியும் நல்லா வணங்கிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அமருது. இந்த ஸ்டேஜில் இப்போ என்ன பண்ணுறோம், எடுத்து வச்சுருக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள், இதையும் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை போட்டுக்கலாம். போட்டு ஒரு ஒரு நிமிஷம் சும்மா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். அந்த சூட்லேயே வந்து அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும். இந்த மல்லித்தூள் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏன் போடுறோன்னா அந்த சூட்லேயே வந்து அது நல்லா வணங்கிடும். நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு போட்டோம்னா அது சீக்கிரம் கருகிடும், அதனால் நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இப்படி கலக்கிட்டு இது நல்லா ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ குழம்பு நிறையா வேணும், நிறையா பேத்துக்கு வைக்கிறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் தேங்காய் போட்டுக்கோங்க. போட்டு அது ரெண்டு நிமிஷம் வணக்கிக்கோங்க. நாங்கள் வந்து அளவாக வைக்கிறதுனால நாங்கள் தேங்காய் போடலை, வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி உள்ள ஏதாவது பூச்சியெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி திருப்பி இப்படி க்ராஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். தண்ணியில் போட்டோம்னா சீக்கிரம் நம்ம குழம்பு வைக்கிற வரைக்கும் அது கருப்பாகாது. இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் எடுத்து மிக்சியில் போட்டாச்சு. இதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு மிளகாய் தூளை நம்ம இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகா போடுறவங்களா இருந்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் வரமிளகா போட்டுக்கோங்க. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு, நைஸாக அரைச்சி வச்சிட்டோம். இதை எடுத்து வச்சு இப்போ கத்திரிக்காயை தாளிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் தாளிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு அடுப்பத்தை வச்சு அதில் ஒரு கடாய் வச்சுருக்கோம். இதில் இந்த குழம்புக்கு எவ்வளோ எண்ணெய் தேவைப்படுதோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம். இந்த நல்லெண்ணெய் ஊற்றும்போது நிறைய ஊற்றினோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்தளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய் போட ஆரம்பிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம தண்ணிக்குள்ளே போட்ட கத்திரிக்காயை ஒவ்வொன்று எடுத்து நல்லா உதறி எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா அந்த தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம அந்த எண்ணெய்க்குள்ளே போடும்போது அது தெரிக்கும், அதனால் நல்லா உதறி எடுத்து வச்சிட்டோம். இப்போ ஒவ்வொரு கத்திரிக்காயும் அந்த எண்ணெயில் போட்டுடலாம்.
போட்டு இதை நல்லா வணக்கலாம். இந்த கத்திரிக்காய் வந்து இந்த எண்ணெயில் நல்லா வணங்கணும். அது வணங்கி இது நல்லா சுருண்டு வரும், அது வரைக்கும் நம்ம வணக்கிக்கலாம். அப்போ தான் வந்து இந்த எண்ணெயில் வணங்குறது தான் வந்து இந்த கத்திரிக்காய் குழம்புக்கே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, இந்த கத்திரிக்காய் எண்ணெயில் நல்லா வணங்கிடுச்சு, உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை வந்து ஒரு பாத்திரத்தில் இந்த கத்திரிக்காயை மட்டும் நம்ம அப்படியே எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நம்ம இதே எண்ணெயிலே வந்து நம்ம குழம்பு வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம அதே கடாயில் எண்ணெய் இருக்குது, உங்களுக்கு எண்ணெய் பத்திரையில இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெயிலே வந்து நம்ம இப்போ செய்யலாம். எண்ணெய் சூடாக தான் இருக்குது. இப்போ வந்து நான் இதில் என்ன பண்ணுறேன்னா, இதில் ஒரு ஸ்பூன் போல் நான் கடுகு யூஸ் பண்ணுறேன். கடுகு பொறிவிட்டோம். இப்போ வந்து கடுகு நல்லா பொரியுது. இப்போ இந்த ஸ்டேஜ் என்ன பண்ணுறோன்னா, நான் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெந்தயத்தையும் நம்ம இது கூடயே போட்டுக்கலாம். இப்போ வந்து கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு, இதுலேயே நம்ம இந்த வெந்தயத்தை ஆட் பண்ணிட்டு இது பொரியட்டும். நம்ம இப்போ வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம கட் பண்ணி போட்டோம். இப்போ நம்ம குழம்பு தாளிக்கிறதுனால நம்ம வந்து முழுசாகவே வந்து இந்த சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வணங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கருவேப்பிலை இருக்குது, அதையும் நம்ம போட்டுக்கலாம். ஏன் நான் அந்த வெந்தயம் போட்டோனையுமே போடலைன்னா கருவேப்பிலை வந்து நல்லா தெரிக்கும். இதே வந்து வெங்காயம் போட்டதுக்கப்புறம் போட்டோம்னா கருவேப்பிலையும் இதாகிடும், இப்போ வந்து நம்ம தெரிக்காது மேலே. அதனால் நான் இந்த ஸ்டேஜில் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வந்து வணங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த மசாலாவை வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் உள்ளே ஊற்றிக்கலாம். ஊற்றி இந்த எண்ணெயிலேயே நல்லா வணங்கணும். இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் நல்ல ஒரு ஸ்மெல் வரும், குழம்பு ஸ்மெல். அப்போ தான் நம்ம வந்து கத்திரிக்காயை போடணும். அது வரைக்கும் இது நல்லா வணங்கட்டும். இப்போ நான் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த புளி தண்ணி ஊற்றிக்கலாம். அதனால் இப்போ ஒரு மூடி போட்டு நான் மூடி வைக்கிறேன் ஒரு 2 நிமிஷம் மட்டும். இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதி வர சவுண்டு கேட்குது. இந்த ஸ்டேஜில் எடுத்துட்டு நம்ம ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம், அந்த எலுமிச்சம்பழ அளவு எடுத்த புளியை வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம். இதையும் நம்ம இது கூட இப்போ ஊற்றிக்கலாம். ஊற்றி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு கொதி வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதே மாதிரியே மூடி போட்டு மூடி வச்சுட்டு 1 நிமிஷம் கழித்து இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துச்சு கத்திரிக்காயை அப்படியே ஒவ்வொன்றா இந்த குழம்புல போட்டுடலாம். பார்த்து போடுங்க, மேலே தெரிக்கும் குழம்பு. சின்ன சின்ன கத்திரிக்காயாக இருந்தால் தான் இந்த எண்ணெய் குழம்புக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கும் சின்ன சின்னதாக நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும். குழந்தைகளும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பெருசாக இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்காது. அதனால் நாங்கள் வந்து சின்ன சின்னதாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா கத்திரிக்காயும் உள்ளே போட்டாச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம இதில் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை மூடி வச்சு ஒரு கால் மணி நேரம் நல்லா கொதிக்கணும். கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த பச்சை வாசமெல்லாம் போய் குழம்பு ரெடி ஆயிடும். இந்த எண்ணெயெல்லாம் அப்படியே சுற்றி பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கால் மணி நேரம் ஆச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பார்த்திங்கன்னா. இந்த எண்ணெயெல்லாம் கீழே பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான். இதை வந்து நீ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி தூள் தலையை வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே போட்டுக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயாராகிடுச்சு. நீங்களும் வீட்லேயும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.